அந்த நிலத்திற்கு உண்டான மானிய தொகை நாங்கள் வழங்கப்படும் என்றால் இது தொழிலை ஊக்குவிப்பதற்காக அரசு எடுத்த நடவடிக்கை. அதே இன்றைக்கு சென்னை சுற்றி புதிய புதிய தொழில் வந்து கொண்டிருக்கின்றன, அது விரிவடைந்து விட்டது. அதை இங்கே இப்படி தென் மாவட்டங்களிலே அதிகமான தொழிற்சி இல்லாத காரணத்தினாலே படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிட்டாமல் இருக்கின்றன. இதெல்லாம் அரசு உணர்ந்து தென் மாவட்டங்களிலே அதிக அளவில் தொழில் துவங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த சலுகை எல்லாம் அறிவிக்கப்படுகிறது. இந்த சலுகையை நல்ல முறையிலே நம்முடைய தொழிலாளர்கள் பயன்படுத்தி புதிய தொழில் துவங்க முன்வர வேண்டும் என்று அந்த அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அவர் கடற்பாசியை பற்றி சொன்னாங்க, ஒரு நல்ல தொழிலை நீங்கள் துவங்கியிருக்கிறீங்க, எவ்வளோ பேருக்கு வேலை கொடுப்பதெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க, இதெல்லாம் பாராட்டுக்குரியது. அதே இன்றைக்கு வேளாண் சிறக்க வேண்டும், அதே போல் தொழிற்சாலைகளும் சிறக்க வேண்டும். சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அதிகமாக இருப்பது வேளாண் சார்ந்த தொழில் தான். அது அந்த வேளாண் சார்ந்த தொழிலாக இருக்கின்ற காலத்தில் அதை ஒட்டி இருப்பது அரிசி ஆலை. அதே உங்களுக்கு தேவையான நன்மைகள் எங்களுடைய அரசில் வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகிறது. சிறப்பான கருத்துக்களை வழங்கிய தொழில் கூட்டமை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்து உரை நிறைவு செய்ய நன்றி வணக்கம். ராமநாதபுரம் சிவகங்கை பூர்வீக வைகை பாசன அந்த விவசாயிகளுக்கு ஒரு போக சாகுபடிக்கான உத்தரவாதத்தை ஐயா அவர்கள் இந்த ஆண்டு முதல் தண்ணீர் திறப்பதற்கான பூர்வீக பாசன பரப்புக்கு மட்டும் தண்ணீர் திறப்பதற்கான ஒரு உத்தரவாதத்தை அளிக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி. கடந்த ஆண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வேளாண் துறை மூலம் நடத்திய பாரம்பரிய நெல் பயிர் விளைச்சல் போட்டியில் கலந்து கொண்டு மூணாவது இடத்தில் ஹெக்டேருக்கு 7 டன் 645 கிலோ விளைய வைத்து MGR விருதும் மற்றும் முதல்வர் அவர்கள் கொடுக்கும் ஊக்கத்தொகையாக 50,000 பெற்றிருக்கிறேன். இந்த போட்டி என்பது எங்களை போன்ற பாரம்பரிய நெல் விவசாயம் செய்யும் இயற்கை விவசாயிகளுக்கு முன்மாதிரியாக ஊக்கமாகவும் இருக்கிறது. இந்த மாதிரியான போட்டிகளை நடத்தி விவசாயிகளை ஊக்குவிக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களை நெஞ்சார்ந்து நன்றி கூறி வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி. எங்கள் ஊரில் ஊராட்சியில் இந்த குடிமராமத்து திட்டத்தில் 6 கண்மாய்கள் புறக்கப்பட்டிருக்கிறது, 20 ஊரணிகள் வெட்டப்பட்டிருக்கிறது. அது ஐயா முதல்வருடைய இதில் வெட்டி கொடுத்ததுனால இந்த வருஷம் நல்லா விளைச்சலுக்கு வந்திருக்கிறது. அது ரொம்ப சந்தோஷமாக எங்களை ஊராட்சி பொதுமக்கள் சார்பாகவும் எங்கள் உற்பத்தியாளர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்கிறேன் ஐயா. அம்மாவின் அரசின் மூலமாக வேளாண் இயந்திரங்கள் முழுவதும் 500,000 அரசு மானியத்துடன் மிக மகிழ்ச்சியும் பெற்றுக்கொண்டோம். ஒன்று மினி டிராக்டர், பவர் டில்லர், களையறுக்கும் இயந்திரம், சிறுதானிய உணவு மாவு அரைக்கும் இயந்திரம், கால்நடை தீவனம் அரைக்கும் இயந்திரம், எள் கடலை தேங்காய் ஆட்டும் இயந்திரம், நிலக்கடலை தோல் உரிக்கும் இயந்திரம், மிளகாய் தூள் அரைக்கும் இயந்திரம், மற்ற 10 லட்சம் மாறி அம்மா அரசு மூலம் ஐஆர்எஸ் மூலம் பெற்றுக்கொண்டு குழுவிற்கும் பொதுமக்களுக்கும் எங்கள் ஊர் சுற்றியுள்ள கிராம மக்களுக்கும் அதிகமாக பயன்படுத்துகின்றோம். நம்முடைய நுண்ணீர் பாசனம் சிறப்பாக இருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தில் 90% விவசாயிகள் நுண்ணீர் பாசனம் அனுபவிச்சிருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறது. வேளாண் துறை சிறக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீர் முக்கியம். ஒரு மனிதனுக்கு உயிர் எப்படி முக்கியமோ அதுபோல விவசாயிக்கு உயிராக இருப்பது நீர். அந்த நீர் ஆதாரத்தை பெருக்க வேண்டும், அதை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அரசுடைய நோக்கம். அது இன்றைக்கு படிப்படியாக நாங்கள் சாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்திய அளவில் பார்த்தால் இன்றைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு நீர் மேலாண்மை திட்டத்தில் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே தேசிய அளவிலேயே முதலிடம் இன்றைக்கு பிடித்திருக்கின்றன. மாண்பு அம்மாவுடைய அரசு குடி மராமத்து திட்டத்தை இன்றைக்கு அறிவித்த உடனேயே கிட்டத்தட்ட நம்முடைய மாவட்டத்தில் பல ஏரிகள் தூர்வாடப்பட்டிருக்கின்றன. 2020-21 நிதியாண்டில் 247 குளங்கள் மற்றும் ஊரணிகள் 18.57 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரி மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதை எதற்காக சொன்னால் இதுவரை யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை. மாண்பு அம்மாவுடைய அரசு நீர்நிலைகள் காக்கப்பட வேண்டும், பல ஆண்டு காலமாக தூர் வராத ஏரிகள், அது பொதுப்பணித்துறை ஏரியா இருந்தாலும் சரி, ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட ஏரிகள், குளங்கள், குட்டைகள், ஊரணிகள் இருந்தாலும் அது தூர்வாரப்பட்டு அதுக்கு தேவை நீரை நிதி ஒதுக்கீடு செஞ்சு தூர்வாரப்பட்டுகின்றது. இதனால் இன்னைக்கு பருவ காலங்களில் பெய்கின்ற மழையிலே இன்னைக்கு தேங்கி
தேக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம். ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் பாதுகாக்கப்படுகிறது. நான் வர்ற வழியில் பார்த்தேன், எல்லாமே தேங்கி இருக்க தண்ணி. அதே போல் தடுப்பணை, பல்வேறு இடங்களில் தடுப்பணை கட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்துட்டு வரும். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு அறிவிக்கப்பட்டு 3 ஆண்டு கால திட்டமாக அதை நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவித்து இன்றைக்கு பெரும்பாலான இடங்களில் தடுப்பணை கட்டிட்டு இருக்கிறோம். அந்த தடுப்பணை கட்டுவதன் மூலமாக நதியின் குறுக்கே தடுப்பணை, ஓடையின் குறுக்கே தடுப்பணை, இப்படி தடுப்பணை கட்டுவதன் மூலமாக பருவ காலங்களில் பெய்கின்ற மழைநீர் வீணா போய் கடலில் கலக்குது, அதை தடுத்து நிறுத்தி அதன் மூலமாக தண்ணீரை சேமித்து நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயிக்கு தேவை நீரை கொடுக்கிறோம், குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்குது. காவிரி குண்டாறு திட்டம் மிகப்பெரிய திட்டம். அந்த திட்டத்தை என்னுடைய அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்பட இருக்கின்றன. இதுவரை இவ்வளவு ரூபாய நம்ம ஒதுக்கீடு செஞ்சதே கிடையாது. சுமார் 14,000 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. முதற்கட்டமாக வருகிற ஜனவரி மாதம் இறுதியில் இந்த திட்டத்தை நாங்கள் துவக்க இருக்கிறோம். திட்டத்துக்கு நானே வந்து நேரடியாக அடிக்கல் நாட்டிருக்கிறேன். இது மிகப்பெரிய திட்டம். இன்றைக்கு காவிரியிலே உபரி நீராக செல்லுகின்ற அந்த நீரை கரூர் பகுதியிலே தடுத்து நிறுத்தி கதவணை போட்டு அதை தண்ணீரை திருப்பி அனுப்பி இன்றைக்கு கரூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், அடுத்து ராமநாதபுரம் மாவட்டம், இது 6 மாவட்டங்கள் இருக்குது. அது கரூர் மாவட்டத்தில் எந்த பயனும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு, ஏன்னா அது ஆழமாக இருக்குது, டெத்து ஆழமாக போயிட்டு மற்ற பகுதியெல்லாம் பயனடையும். இன்றைக்கு வானம் பார்த்த பூமியாக இருக்கின்ற அந்த சிவகங்கை இன்றைக்கு ஒரு செழிப்பான பகுதியாக அம்மாவுடைய அரசு உருவாக்கி தரும் என்ற உத்தரவாதத்தை நான் வழங்கியிருக்கின்றேன். வேளாண் துறைக்கு விவசாயிகளுக்காக சுமார் 14,000 கோடி ஒதுக்கிய ஒரே அரசு எங்களுடைய அரசு. வேற எந்த திட்டத்துக்கு, விவசாயி சம்பந்தப்பட்ட திட்டத்துக்கு இத்தனை கோடி ஒதுக்கினதே கிடையாது. இவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சு நான் குறிப்பிட்ட அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற வறட்சியான பகுதிகளில் இருக்கின்ற ஏரிகள், குளங்கள், குட்டைகள், ஊரணிகள் அனைத்தும் நிரப்பப்பட்டு நிலத்தடி நீர் உயரச் செய்து வேளாண் பெருமக்களுக்கு தேவையான நீர் எங்களுடைய அரசு கொடுக்கும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இன்றைக்கு வறட்சி வருகின்ற பொழுதும் வறட்சி நிவாரணம் கொடுக்கப்பட்ட அரசு எங்களுடைய அரசு தான், வேற எந்த அரசுமே கிடையாது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் கடந்த 4 ஆண்டுல மட்டும் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் 3,43,420 விவசாயிகள் இந்த காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செஞ்சாங்க. அதில் 3,04,110 விவசாயிகளுக்கு சுமார் 94% இழப்பீட்டுத் தொகையாக 818,73,00,000 தந்துருக்காங்க. இந்தியாவிலேயே இன்றைக்கு வேளாண் பெருமக்களுக்கு அதிக இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தந்த ஒரே அரசு தமிழ்நாடு அரசு தான். 9,200 கோடி நாங்கள் பெற்று தந்திருக்கிறோம். அதுபோல் வறட்சி நிவாரணம் கொடுத்ததும் நாங்கள் தான். பார்த்தீங்கன்னா 2016-17 கடுமையான வறட்சி இந்த மாவட்டத்தில், சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் 94,712 விவசாயிகளுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் இடுபொருள் நிவாரண உதவித்தையாக 80,97,00,000 விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கிறோம். எந்த விதத்திலும் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது. அதை விவசாயி பாதிக்கப்பட்டால் நிச்சயமாக உணவு பிரச்சனை ஏற்படும். அது மட்டும் இல்லை, விவசாயி அந்த விவசாயத்தை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு எங்களுடைய அரசு எப்பொழுதும் துணை நிற்கும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகின்ற தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விவசாய பிரதிநிதிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கூட்டமைப்பிலிருந்து வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்கள்லேருந்து படிச்சுட்டு வேலைக்கு போன 2 பெண்களுக்கு அம்மா மானிய விலையிலான ஸ்கூட்டி 2 வாங்கி கொடுத்துருக்கோம். கூட்டமைப்பிலிருந்து நல்ல பயிற்சி கொடுத்து ஒரு பொண்ணை வட்டார ஒருங்கிணைப்பாளர் வேலைக்கு அனுப்பியிருக்கோம். கூட்டமைப்பிலிருந்து எஸ்பிஐ வங்கிக்கு ஒரு பொண்ணை வந்து வேலைக்கு அனுப்பிச்சிருக்கோம். இந்த கூட்டமைப்பின் மூலமாக நிறையா வந்து நாங்கள் பயனடைஞ்சிருக்கோம். அனைத்துக்கும் காரணம் வந்து முழுக்க முழுக்க மகளிர் திட்ட பயிற்சியும் அரசு வழிகாட்டுதலின்படி எங்களுக்கு வந்து அனைத்து உதவி செய்த தமிழக அரசுக்கும் மகளிர் திட்டத்திற்கும் மனமார்ந்த நன்றி. அன்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். நான் வந்து ஒரு குழு, மாற்றுத்திறனாளி குழு அமைச்சிருக்கேன். அமைச்சு நாங்கள் சிறுசேமிப்பு மாதிரி சேர்ந்து எல்லாருக்குமே கடன் வாங்கி கொடுக்குறோம். மகளிர்களுக்கு ஆடு, மாடு, கோழி எல்லாமே வாங்கி உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
எனக்கு உலகமே தெரியாது, நான் வெளியிலே போக மாட்டேன், ஏன் தெரியாம நம்மளை யாராவது என்னவோ சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தினால நான் வெளியிலே போகாம இருந்தேன். இந்த மகளிர் குழுல சேர்ந்ததுல இருந்து நான் இப்ப எங்கே வேணாலும் போகிறதுக்கு எனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்துருச்சு. இப்ப வந்து என்னன்னா ஐயா போய் பாக்குறாங்க கூட எனக்கு தன்னம்பிக்கை வந்துருச்சு. இப்ப ஒரு பேங்க் போறேன்னா இதை எல்லாரும் என்ன சொல்றாங்க, மகளிர் மன்ற தலைவி வந்துட்டாங்கப்பா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல இடம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல வந்து என்னை யாருன்னே கண்டுக்காம இருந்தாங்க, இப்ப வந்து உலகமே கண்டுக்கிற மாதிரி இருக்காங்க. நான் அவ்வளவு தொலைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன். எதனால வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன்னா இந்த மகளிர் குழு மூலியமாவும் ஐயாவுடைய திட்டத்தினால இருந்து நான் அவ்வளவு தொலைக்கு மேம்பட்டு வந்திருக்கேன். தமிழ் ISL-னா இது சுகாதாரம், அதுல வந்து மோட்டிவேட்டரா இருக்கேன். தூய்மை தமிழகத்துல அதுல வந்து ஒரு கிராமமே டாய்லெட் இல்லாம இருந்துச்சு, அந்த டாய்லெட் ஒரு கிராமத்துக்குமே டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கேன். இதுல வந்து எனக்கு வந்து அவார்டும் கிடைச்சிருக்கு, சென்னையில அவார்டு ஊர்னி பவுண்டேஷன்ல அவார்டும் கொடுத்துருக்காங்க. என்னுடைய அழைப்பை ஏற்று பல்வேறு சுயஉதவி குழுவை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை வழங்கிய அனைவருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 7342 குழுக்கள் அமைக்கப்பட்டு இன்றைக்கு செயல்பட்டு வருகின்றன. இந்த குழுக்களில் இடம்பெற்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 97,329 பேர் உறுப்பினர்களாக இடம்பெற்றுக்கிறீங்க. கடந்த 3 ஆண்டுகளில் இந்த சுயதி குழுக்கு வழங்கப்பட்ட இணைப்பு கடன் உதவி 838.77 கோடி ரூபா இந்த சுயதி குழுக்காக கடன் வழங்கப்பட்டுகின்றன. 2019-20 ஆம் ஆண்டில் 370 கோடி ரூபாய் கடன், அதாவது வங்கி கடன் இணைப்பு நிர்ணயிக்கப்பட்டு 62,396 பயனாளிகளுக்கு 367 கோடி ரூபாய் வங்கி இணைப்பு கடன் வழங்கப்பட்டிருந்தது. அதே போல 2020-21 நடப்பாண்டில் சிவகங்கை மாவட்டத்தில் சுயஉதவி குழுக்கு இன்றைக்கு வங்கி கடன் இணைப்பு வழங்குவதற்கு 370 கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. இதுவரை 41,542 உறுப்பினர்களுக்கு 121.16 கோடி இன்றைக்கு கடனுதவி வழங்கப்படுகின்றது. இன்றைக்கு இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே இந்த சுயஉதவி குழு இன்றைக்கு சுயமாக தொழில் துவங்கி அவள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், சமூக பொருளாதாரத்தை இல்லை அவர்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த சுயஉதவி குழுவை உருவாக்கினாங்க. இன்றைக்கு அம்மா வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தவுடனேயே சுயஉதவி குழுக்கள் அமைக்கப்பட்ட அந்த அரங்கத்துக்கு போய் அதை பார்த்துட்டு தான் மேடையே ஏறுவாங்க. எல்லா நிகழ்ச்சிகளையும் அதான் பார்ப்போம். அப்படி சுயதி குழுவை இன்றைக்கு என்கரேஜ் பண்ணி இன்றைக்கு அந்த சுயதி குழு படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கு தண்ணீரை பெற்றிருக்கின்றது. இங்கே கூட அழகாக பேசினீர்கள். இன்றைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு எந்த அளவுக்கு சுயதி குழுக்கு உதவ முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றது. இந்த கொரோனா காலத்தில் கூட இந்த சுயதி குழுக்கு தேவையான கடனுதவி நாங்கள் வழங்கியிருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி வேலைவாய்ப்பு இல்லாத இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு அவர்கள் தேவையான கடனுதவி வழங்கி அதன் மூலமாக அவர்கள் சுயமாக தொழில் துவங்கி இன்றைக்கு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இதையெல்லாம் நாம் வழங்கியிருக்கின்றோம். அதோடு அம்மா இருசக்கர வாகனத்தை பற்றி இங்கே குறிப்பிட்டீர்கள். இது மிக மிக முக்கியம். உழைக்கின்ற மகளிருக்கு மாண்பு தீதையும் புரட்சித் தலைவி அம்மாவில் 2016 சட்டமன்ற தேதியிலே நான் முதலமைச்சராக வந்தவுடன் உழைக்கின்ற மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் மானியத்தில் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார்கள். மாண்பு அம்மாவுள் மறைந்தாலும் மாண்பு அம்மாவுடைய அரசு அம்மா அறிவித்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. மாண்பு அம்மா அவர்கள் இன்றைக்கு அம்மா இருசக்கர வாகனம் ஒன்றுக்கு 20,000 தான் மானியமாக அறிவித்தாங்க. ஆனால் மாண்பு அம்மாவுடைய அரசு அதை 25,000 உயர்த்தி இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது. நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் 5,393 மகளிர்களுக்கு இன்றைக்கு அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்துருக்குறாங்க. அதற்கு மானியம் மட்டும் 13.48 கோடி ரூபாய் அரசு கொடுத்துருக்குது. இதையெல்லாம் இந்த நம்முடைய மகளிருக்கு செய்த நன்மை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இது மட்டும் இல்லை திருமண உதவி திட்டம் இன்றைக்கு 50,000-20,000 மாண்பு அம்மாவுடைய அரசு தான் கொடுக்குது. தாலிக்கு தங்கம் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது 1.5 பவுன் கொடுத்துட்டு இருந்தாங்க 4 கிராம். 2016 சட்டமன்ற தேர்தலில் அது 8 கிராமம் உயர்த்தினாங்க. அதே போல் இன்றைக்கு கற்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்பட்டுகின்ற அந்த உதவித்தொகையை நம்ம 12,000-18,000 நாங்கள் உயர்த்தி கொடுத்தோம், அதுவும் கொடுத்தோம். அதோட அம்மா குழந்தைகள்னால பரிசு பெற்றோம், 16 வகையான பொருள் கொடுத்தோம்.
இன்றைக்கு ஏழை எளிய தாய்மார்கள் பெற்றெடுக்கின்ற குழந்தை நலமோடு வளமோடு செழிப்போடு வாழ என்பதற்காக இதையும் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அதே இப்படி ஏராளமான திட்டங்களை இந்த மகளிருக்காக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஏழை எளிய தாய்மார்களுடைய குழந்தைகள் மருத்துவக் கல்வி படிக்க வேண்டும் என்று எண்ணி அம்மாவுடைய அரசு உள்ஒதுக்கீடாக 7-5 லட்சம் கொடுத்துருக்கு. அதுவும் கிராமத்தில் இருக்கின்ற நம்மை போல் இருக்கின்றவர்களெல்லாம் நம்முடைய குழந்தைகளை பெரும்பாலான குழந்தைகளை நம்ம வந்து அரசு பள்ளியில் தான் படிக்க வைக்கிறோம். இப்படி அரசு பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளும் மருத்துவக் கல்வி படிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு 7.5 என்ற உள்ஒதுக்கீடு செஞ்சு இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் 8 பேர் இன்றைக்கு மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. எல்லா செலவும் அரசே ஏற்றுக்குது. இந்த மாவட்டத்தில் மட்டும் 97,329 உறுப்பினர் இருக்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் போய் மக்களுக்கும் அரசுக்கும் பாலமாக இருந்து அரசு போடுகின்ற திட்டங்களை எடுத்து சொல்ல வேணும். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் 41% படிக்கின்ற அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு போன வருடம் நீட் தேர்வில் 6 பேருக்கு தான் மெடிக்கல் சீட் கிடச்சிது, எம்பிபிஎஸ் படிப்பதற்கு இடம் கிடச்சிது. அப்படின்னா மொத்தம் 8 லட்சம் சில பேர் மொத்தமாக படிக்கிறாங்க. அதில் 3,44,000 பேர் என்னமோ நம்ம அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு வெறும் 6 பேர் தான் போனாங்க. இந்த வருஷம் 313 பேர் போயிருக்கிறாங்க எம்பிபிஎஸ்க்கு மட்டும். டென்டால் பல் மருத்துவக் கல்லூரிக்கு 87 பேர் இடம் கிடச்சிருக்குது. அதே இன்றைக்கு அம்மாவுடைய அரசு கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறம் வரை இருக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக இன்றைக்கு பள்ளிகளை திறந்திருக்கிறோம். நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, இப்படி அதிகமான பள்ளிகளை திறப்பதன் மூலமாக நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பகுதியிலேயே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கிறோம். அதிகமான கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்துருக்கிறோம். இன்ஜினியரிங் கல்லூரி அதிகமாக திறந்திருக்கிறோம். பாலிடெக்னிக் கல்லூரி திறந்திருக்கிறோம். மருத்துவக் கல்லூரி திறந்திருக்கிறோம். கால்நடை மருத்துவக் கல்லூரி திறந்திருக்கிறோம். வேளாண்மை கல்லூரி திறந்திருக்கிறோம். இப்படி அதிகமான கல்லூரிகளை திறந்ததின் விளைவு 2011 132 பேர் படிச்சுக்கிட்டு இருந்த நிலை மாறி 149 பேர் படிக்கிறோம். கற்பவருடைய எண்ணிக்கை இன்னைக்கு உயர்ந்திருக்குது. ஆரம்ப பள்ளியாக இருந்தாலும் சரி, நடுநிலை பள்ளியாக இருந்தாலும் சரி, உயர்நிலை பள்ளியாக இருந்தாலும் சரி, எனது கல்லூரியாக இருந்தாலும் இன்றைக்கு தமிழகத்தில் கல்வி கற்பவருடைய எண்ணிக்கை இன்றைக்கு உயர்ந்திருக்கின்றது. அதுக்கு அம்மாவுடைய அரசு எடுத்த நடவடிக்கை என்பதை நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் சிறப்பான கல்வி கிடைக்கும் என்பதற்காக காலணி, சீருடை, விலையில்லா புத்தகம், நோட்டு கொண்டு போவதற்கு பையி, பள்ளிக்கு போகிறதுக்கு சைக்கிள், அறிவுபூர்வமான கல்வி கிடைப்பதற்கு மடிக்கணினி, 12,000 ஒரு மடிக்கணினி, வல்லரசு நாட்டில் கூட வாங்கி கொடுக்கல, இவ்வளோ அம்மாவுடைய அரசு தான் செஞ்சுருக்குது. இதையெல்லாம் நம்முடைய மகளிர் குழுவை சேர்ந்த சகோதரிகள் அம்மாவுடைய அரசு போட்ட திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். உண்மையை எடுத்து சொன்னால் போதும், வேறு எதுவுமே இன்றைக்கி உயர்த்தி தர வேண்டிய அரசுக்கு உயர்வாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. அரசாங்கம் என்ன செய்யுது அதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அரசு செயல்படுகின்ற விதம் மக்களுக்கு புரியும். அதே நம்முடைய சுயதி குழு இன்றைக்கு பல்வேறு சாதனை படைச்சிட்டு இருக்கிறீங்க. அதனால் இந்த அரசுக்கும் மக்களுக்கு பாலமாக இருந்து அரசு போடுகின்ற திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு மரியாதைக்குரிய விஜயா காளையார் கோயிலில் அருமையாக பேசினார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எல்லாமே சொல்லுவாங்க, உடல்ல ஊனம் இல்லை, உள்ளத்துல தான் ஊனம் இருக்கக்கூடாது. உடல்ல ஊனம் இருக்க உள்ளம் இல்லை, உடலில் ஊனப்புள்ள ஊனம் உள்ளவர்கள் இல்ல, உள்ளத்தில் ஊனம் இருப்பதுதான் உண்மையான ஊனம் உள்ளவர்கள். ஆகவே அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. உழைப்பும் இன்றைக்கு தன்னம்பிக்கையும் இருந்தா எதை வேணாலும் சந்திக்கலாம், சாதிக்கலாம். அந்த உழைப்பும் தன்னம்பிக்கையும் உங்களிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த இடத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள். இன்றைக்கு முதலமைச்சரோடு பேச வேண்டும் சொன்னால் உங்களுடைய உழைப்பும் தன்னம்பிக்கையும் என்றைக்கும் குறைவில்லாமல் இருந்தால் இதைவிட பிரதமர் இடத்திலே கூட சந்தித்து பேசுகின்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிட்டும். அதை உங்களை மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும். இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கின்றேன். அதை நீங்கள் இன்னும் மேலும் மேலும் பல்வேறு தொண்டுகள் செய்ய வேண்டும். இங்கே கூட சொன்னீங்க இன்றைக்கு கழிப்பறை வசதிகள்லாம் நாங்கள் செய்து கொடுத்து போயிருந்தோம். இதெல்லாம் ஒரு பொதுநல தொண்டு. அதை உங்களை போல் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு மென்மேலும் அரசுக்கு பக்கபலமாக இருந்து நான் சொன்ன செய்திகளெல்லாம் மக்களுக்கு சென்றடைய நீங்கள் உதவ வேண்டும் என்று அன்போடு கேட்டு என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகிறது தங்களுடைய கருத்துக்களை சொன்ன அனைத்து மகளிர் சுதி குழு நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.